ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ஈவினிங்கில் நம்ம பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு பாயசம். என்ன பாயசம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம். ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார, அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார எப்படி ஈஸியாக செய்யலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாசிப்பருப்பெல்லாம் பாருங்கள், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கலந்து போட்டு இந்த பாயசம் வச்சுருக்கேன். தேங்காயெல்லாம் திருவி போட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பெல்லாம் பாருங்கள், ரொம்ப குழையாமல் எப்படி இந்த மாதிரி குழைய விட்டுறாமல் வாயில் மென்று கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல் இதில் பார்க்கலாம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் அப்போ தான் ஃபுல் இது டீட்டெயிலாக எப்படி செஞ்சோம் ஈஸியாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாயசம், சூப்பரான பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இது பாசிப்பருப்பை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், வெறும் சட்டியில் ஒரு தடவை லைட்டாக வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் நல்லா சட்டியில், வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு, கையிலே உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக ஜவ்வரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வச்சு ஈஸியாக நம்ம இதுக்கு வந்து வெல்லம் போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெல்லம் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வெறும் பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறதுனாலும் நீங்கள் வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜவ்வரிசி வந்து ஜெல்லி மாதிரி கிடக்கிறப்ப பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் அது மாதிரி போட்டு வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அடுத்து என்னென்னலாம் போடலான்னு ஒன்று ஒன்றா நம்ம செய்கிறப்ப பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் இதை பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை குக்கரில் விட்டு டக்குன்னு வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வேக வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வேக வைக்கலாம், ஏன்னா ஊற வச்சதுனால உடனே வெந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்குவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி சூடானோன்னு இதில் நான் ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சுக்கிறேன். தண்ணி சூடாகட்டும், சூடான உடனே ஜவ்வரிசி நம்ம போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை நான் வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். ரொம்ப விட்டாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா டக்குன்னு வேலை சீக்கிரமாக முடியும். ஈஸியாக சீக்கிரம் பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி செய்யலாம். இல்லை எனக்கு பாத்திரத்தில் வேக விட்டு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை, தண்ணி சூடாகிருச்சு, இதில் போட்டு இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம குக்கரில் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். இது கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சது தான், அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே நான் சொல்ல ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நிறைய தண்ணி வைக்கலை, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் வேணும்னா நான் பார்த்துட்டு வச்சுக்கலான்னு இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது அடுப்பில் வச்சாச்சு. இது கரெக்டாக ஒரு விசில், என்னோடய இதுக்கு ஒரு விசில், உங்களோட குக்கர் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது விசில் வந்து இதாகட்டும், அதுக்குள்ளேயும் ஜவ்வரிசியும் வேகும். ஜவ்வரிசி நல்லா இது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இது கொதித்து ஒரு கொதி வெந்து வந்தோடனே அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு, ஏன்னா அதுவும் ஊற வச்சதுனால உடனே வெந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளார இந்த தண்ணியிலேயே வெல்லத்தை போட்டு நம்ம கரைச்சி வேக வச்சுக்கலாம். கரையை விட்டுட்டோம்னா பாசிப்பருப்பு வந்த உடனே ரெடி ஆயிரும். பாருங்கள், வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த வேகிற இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், அதனால் அச்சில் வந்து ஒரு 3 அச்சு எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளார இதில் இது கரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நம்ம ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யலாம். 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு சைடு இது வெந்து ரெடியாகும், ஒரு சைடு பாசிப்பருப்பு வெந்து ரெடி ஆனோடனே டக்குன்னு இது வெந்து கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா பாகு இது வந்த உடனே அதை எடுத்து ஊற்றி அடுத்து என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டோம்னா ஈஸியாக பாசிப்பருப்பு பாயசம் முடிஞ்சிடும். 5 நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம் நம்ம. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் பாருங்கள், வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு.
என்னது வந்து மண் இதெல்லாம் தூசியெல்லாம் இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் இதிலையே டைரெக்டாக போட்டுட்டேன். ஏன்னா நான் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுறது, அதில் மண் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் அந்த வெள்ளத்தை தட்டி இதில் போட்டுட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் வந்து மண் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக வேக வெள்ளத்தை காய்ச்சி எடுத்து இதில் வடிகட்டி ஊற்றிக்கிங்க. இல்லை உங்களது மண் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதனால தான் இதிலேயே ஒன்றா நான் வந்து கொதிக்க விட்டுட்டேன் வெள்ளத்தை, மண்ணெல்லாம் இருக்காதுன்னு. இப்போ பாசிப்பருப்பும் வெந்து ஸ்டீமும் போயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கு. கரெக்டாக நான் ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு விசில் விட்டோம்னா அந்த பாருங்கள் கரெக்டாக அந்த மலர்ந்து போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொழ கொழ கொழன்னு போய் பாயசமும் ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது கரெக்டாக அந்த பருப்பும் இதுவும் உடஞ்சி உடஞ்சி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம அதை எடுத்து வெள்ளைப்பாகில் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் இது கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்களா பாசிப்பருப்பு கொஞ்சம் அப்படியே கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வாயில் மென்று சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொழகொழன்னு போய் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வெள்ளை தண்ணியிலே கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம். எப்பொழுதும் ஸ்வீட்டில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் கொதிச்சு மசிஞ்சு வருது. ஊற வைக்கிறதுனால உடனே வந்து வந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, வேக வைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள் இந்த சைடு ஜவ்வரிசியும் வெள்ளமும் கரைஞ்சி வந்துச்சு, இந்த சைடு பாசிப்பருப்பு வெந்து வந்துச்சு. ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் 5 நிமிஷத்தில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இது பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா சேர்ந்து இது கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் என்ன போட போகிறோன்னா தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நீங்கள் பல்லு பல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ரெண்டும் நல்லா கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பாசிப்பருப்பு இருக்கிறப்ப கொஞ்சம் வாயில் நம்ம பாயசம் குடிக்கிறப்ப வாயில் மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று ரெண்டாக இருக்கிறது அதுக்காக தான் ரொம்ப குழக்குழன்னு விட்டுறாதீங்க அப்படின்னு நான் பாசிப்பருப்புக்கு சொன்னது. நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் இதில் வந்து பால் ஊற்றிக்கணுன்னாலும் நீங்கள் பால் ஊற்றிக்கிங்க. ஆனால் நான் பால் ஊற்றலை, பால் ஊற்றாமலே குடித்தாலே ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால பால் ஊற்றலை. உங்களுக்கு பால் ஊற்றி குடிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பால் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் பால் ஊற்றுறப்ப பார்த்து, நாட்டு சக்கரையெல்லாம் போடுறவங்க பால் ஊற்றுறப்ப பார்த்து போடுங்க. ஏன்னா சில சமயம் பால் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டு சக்கரையோட கலக்கிறப்ப திரிஞ்சு போயிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா தாளிச்சு கொட்ட போகிறோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதைப்போ தாளிச்சுக்குவோம். இங்கே ஒரு சின்ன சட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் கொஞ்சமாக முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான நெய் மட்டும் போட்டுக்கிறேன். நிறைய போடலாம், உங்களுக்கு நிறைய விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா ரொம்ப நெய் வாசம் வேண்டான்னு கம்மியாக தான் போட்டேன். நீங்களே எடுத்தீங்க பார்த்தீங்கல்ல, கால் ஸ்பூனை விட கம்மியாக தான் எடுத்தேன். அதில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நீங்கள் நிறைய போட்டு நிறைய முந்திரி பருப்பு போட்டு வறுக்கிறதுனாலும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு, எந்த அளவுக்கு நெய் இதெல்லாம் வேணுங்கிறது நம்மளாக விருப்பப்பட்டு போட்டுக்கிறது தான். முந்திரி பருப்பு செவந்து வந்துருச்சு. கருக விட்டுறாமல் இப்படி செவப்புலையே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப அந்த இருக்கிற மிச்ச சூட்டில் இன்னும் அது செவந்து போகும். இப்போ இதை எடுத்து நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம். பாயசத்தில் எண்ணெய் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடியாயிருச்சு. அதிகபட்சம் போனாலும் ஒரு 7 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரெல்லாம் வச்சு வச்சுருந்தோம்னா பசங்க சாயங்காலம் வந்து டீக்கு பதிலாக இது மாதிரியெல்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் முக்கால்வாசி நம்ம கூட்டு இந்த மாதிரி இதில் தான், சாம்பார் இதில் தான் போட்டு செய்வோம். இந்த மாதிரி செய்கிறப்ப பாயசமாக சாப்பிட்றப்ப பிள்ளைங்களுக்கு பாசிப்பருப்போட சத்தெல்லாம் நல்லாவே செய்கிறோம். அதில் ஜவ்வரிசி போடுறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.